வாங்க சார். வணக்கம். ஒன்னும் குறைச்சல் இல்லையா? பார்த்து எடுத்துட்டு போறாயா? இந்த விஷயம் கேள்விப்பட்டன உடனே வந்துட்டேன். என் புனிதமான தேவதைகளே, நான் உங்களோட பாராட்டு பேச தேவக்கண்ணீங்களே. நீங்க எல்லாம் போராட்டம் நடத்துறது நல்லா இருக்கா? உள்ள போங்க அண்ணா. கைய கட்டிட்டு சும்மா நிக்காதரா? இனிமே அத்தனையும் உள்ள தள்ளிக்கிட்டு போய் தள்ளிக்கிட்டு போடா. பேச பாத்துட்டு என்ன எப்படி? ஓ, என் கௌரவமே போயிட்டு போல இருக்கடா. இவங்க எல்லாரையும் உள்ள எடுத்துட்டு போங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். நீங்களே பாருங்க சார், காப்பாற்ற வேண்டிய இவங்களே கம்பால் அடிச்சுட்டா அவளைகளான இவங்க கதி என்ன ஆகுது சார்? ஆமாம் மிஸ்டர் வேணு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்லி ஹெல்ப். மக்கள் சேவை செய்கிற சட்டசபை மெம்பர், சர்க்கார் சம்பளம் வாங்குற அரசாங்க அலுவலர், நீங்க சமூக சேவைக்கு முன்னாடி நிற்கணும். யூஆர் ஆல் ஒபீடியன்ட் சர்வன்ட். அவலைகளான இவங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய நீங்களே இப்படி செய்யறதால சமுதாயம் இந்த கதிக்கு வந்திருக்கு. இவ்வளவு கொடுமை செஞ்ச உங்களை எல்லாம் வெளியே தள்ளாம போனா நம்ம நாடு முன்னேற வழி இல்லை. அதிகம் பேசாதயா மினிஸ்டர். நான் தலையில ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கேன். நீ சும்மா இருடா. யா ஓட்டு மட்டும் உனக்கு ஓடாம இருந்ததுன்னா இன்னைக்கு நீ மந்திரியாவே ஆயிருக்க மாட்டே தெரியுமா? உர்றா, முதல்ல உன் பதவியை காப்பாத்திக்க. இந்த அனாதையான அவளை பெண்களுக்கு நான் நன்மை செய்யறதுனால என் பதவி போயிடுன்னு சொன்னா அது போனா பரவாயில்ல. அநியாயமா சிறையில இருந்து விபச்சார விடுதியில இருந்து இவங்களை நான் காப்பாத்தலன்னா நான் இந்த உடைய போட்டுக்கிறதுல விருப்பமே இல்லை. கூட்டு சேர்ந்த காரணத்தால கடமையை மறந்து இவங்க வாழ்வு சக்கரத்தை முன்னேற்ற பாதையில செலுத்த வேண்டிய புனிதமான நிலையம் இது. அப்படிப்பட்ட நிலையத்துல இப்படிப்பட்ட அக்கிரமங்களா நடக்கிறது அருவறுப்பான விபச்சாரம். இந்த அபலைகளை பலியாடுகளா மாறி கசாப்பு கடையில பலியாக்க போறாங்க. மனித ரத்தம் கொடுக்கிற ரத்த காட்டேரிகளுக்கு இந்த ரெஸ்கியூ ஹோம் அதிகாரிகளுக்கும் வித்தியாசம் இல்ல. இவங்களை அரசு அதிகாரிகள் ஆக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன். ஒழிக்கப்பட வேண்டும். புனிதமான இந்த அபய நடத்த நிர்வகிக்கும் பொறுப்ப நான் ஏத்து. அரசாங்க சார்பில் நடந்தவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு பரிகாரம் செய்யாம நான் விடமாட்டேன். எல்லா துயரங்களும் போக்குறதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். இத மாதிரி ஹோம்கள்ல அநியாயம் நடக்கிறதுக்கு நான் விடமாட்டேன். இப்படிப்பட்ட அக்கிரமங்களுக்கு காரணமானவங்களை அவங்க பெரிய பிள்ளைங்களானாலும் சரி, எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சே தீரும். அவங்க தப்பிக்க நான் விடவே மாட்டேன். இது சத்தியம். ஆஹ்யா ஆஹ்யா